ஐயோ இப்படி பேசிட கூடாது, ரொம்ப கோபமா பேசிட்டு மாட்டிருக்குது. அதாவது இப்ப இதுல ரெண்டு அம்சம் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த அதே தப்ப நீங்க வந்து அது உங்களுக்கு நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி நீங்க திருப்பி பண்ணக்கூடாதுங்கறத ஒரு பாடமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமா, பாடத்தை எடுத்துக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா கில்ட்டியா ஃபீல் பண்றது தேவையில்ல. ஏன்னா அது வந்து அது நீங்க செஞ்சாதானே, நீங்களா நினைச்சு செஞ்சாதானே உங்களுக்கு கில்ட்டின்னு சொல்ல முடியும். நீங்க உங்களை மீறி போறது வந்து நீங்களா செஞ்சதா ஆகுமா? அப்ப இது உங்களை மீறி நடந்தது எல்லாத்துக்கும் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல பாத்தீங்களா? அதனால நீங்க உங்களை மீறி நடக்கிறதுக்கு நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றத விட்டுருங்க. பிறகு என்னா நீங்க அதுக்காக நீங்க வந்து செய்ய வேண்டிய செயலை தப்பா செய்யக்கூடாது. அதை நீங்க அதுல ஒரு பாடம் படுத்திக்கிடுங்க, நல்லது செய்யணுங்கிறத படிச்சுக்கிடுங்க. மனசை பொறுத்த அளவுல உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங்கே இருக்க கூடாது. ஏன்னா மனசுல வந்து நீங்க எப்படினாலும் ஓகே தான், எதுனாலும் ஓகேன்னு சொல்லும் பொழுது எப்படி நம்ம தப்பு நீர் செஞ்சாதான் நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ண முடியும். அதனால வந்து மனசை பொறுத்த அளவுல எல்லாமே நேச்சுரலா இயங்குற மாதிரி விட்டுருங்க. ஒரு தற்காலிகமா ஒண்ணு வந்துட்டு போகுது. இப்ப நம்ம கனவுலிட்டு வருது பாத்துக்கிட்டு, கனவுல வந்து நான்கிறது இருக்கு. நீங்க எத்தனையோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கனவுல உள்ள நான் மட்டும் இருக்கணும், கனவுல உள்ள மற்ற பகுதி எல்லாம் போயிடணும்னா போக முடியுமா? அது போனா எல்லாம் சேர்ந்தான் போகும். ஆனா நீங்க எல்லாத்தையும் மொத்தத்தையே கனவுன்னு எடுக்கிற மாதிரி உங்க மனசுல வரக்கூடிய மொத்த அம்சத்தையுமே கனவா எடுத்துக்கிடுங்க. இதுல நீங்க தெரியும், இப்ப கனவுல வந்து நீங்க விரும்பி செஞ்சாலும் சரி விரும்பாம செஞ்சாலும் சரி எல்லாமே கனவு தானே அது. அதே மாதிரி அகத்தை பொறுத்தளவுல நீங்களா செஞ்சாலும் சரி உங்களை அறியாம செஞ்சாலும் சரி எல்லாமே உங்களை அறியாம நடக்கிறதா தான் நீங்க எடுத்துக்கணும். அங்க தெரிஞ்சு செய்யறதுன்னுட்டே கிடையாது, தப்பு கிடையாது. நீங்க தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணாலும் தெரியாம செய்யற தப்பு தான். அதனால வந்து அகத்தை பொறுத்த அளவுல நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. சரிங்க. உங்களுடைய வேலைகள் எங்க இருக்குன்னா புறத்துல மட்டும்தான் வேலை இருக்கு. அதை முடிஞ்சதை செய்யுங்க. அதுக்காக முடியாத செய்ய முடியுமா? நீங்க வந்து தலைகளே நடந்துகிட்டே போகணும்னா முடியுமா? உங்களால காலால தான் நடக்க முடியும். அதெல்லாம் முடியக்கூடியதே செய்யுங்க, அவ்வளவுதான். வெளியேயும் முடியக்கூடியதே செய்யுங்க. நீங்க நிதானமா செய்யுங்க, பிளான் பண்ணுங்க, நல்ல விஷயங்களா சிந்திங்க. எப்படி உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கிடுங்க. எல்லாத்தையும் நீங்க வெளியே உள்ளதுல நீங்க முழுக்க முயற்சிக்கு எவ்வளவு வழி கொடுக்கணுமோ எவ்வளவு இடம் கொடுக்கணுமோ அத்தனையும் செய்யுங்க. அகத்தை பொறுத்தளவுல மட்டும் நீங்க தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி அங்க உங்களுக்கு எல்லாமே அது கனவு தான். நல்ல கனவை சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணாதுங்க. அது கனவு கனவுன்னு எடுத்து அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி வந்து நானுங்கிறத இல்லைன்னு சொல்ல வரீங்களா ஐயா? ஆமா, நிச்சயமா இருக்குது, இருக்குது. இருந்தாலும் கூட என்னோட தேடல் வந்து ரொம்ப நாள் இது இருக்கு. அதத்தான் நான் வந்து நிறைய பேர் உங்களை போன டைம் சந்திச்சப்போ அதத்தான் நான் கேட்டேன். அப்ப இது சொன்னீங்க, அப்புறம் நானு சரி இந்த புக்கு கொடுத்தீங்க, நான் படிச்சேன், சில புரியுது, சில விஷயங்கள் இது பண்ணது. ஆனாலும் அந்த எனக்கு அந்த நான் அப்படின்றது என்ன என்னன்னு அது எனக்கு திருப்பி திருப்பி இது பண்ணிட்டே இருக்குங்க. இல்ல, அதாவது நீங்க சிந்தனை இல்ல, நான் சொல்றது உண்மையான நான்ங்கிறது நம்முடைய கான்சியஸ்னஸ் தான் உண்மையான நான். சரிங்க, அந்த கான்சியஸ்னஸ் வந்து தான் இருக்கிறதே காட்டாது. அது அதனால அதை போய் நம்ம ஒன்னும் அதே நேரத்தில் உங்க விரலை வச்சு நீங்க ஒரு ஐஸ் கட்டியை தொட்டீங்கன்னா விரல் குளிர்ந்துடும். இப்போ அந்த குளிர்ங்கிற தன்மையும் வெப்பங்கிற தன்மையும் உங்க விரல்ல இருக்கா, அந்த ஐஸ் கட்டில இருக்கா? சரி, இப்ப உங்க விரல்ல தான் அது இருந்துன்னு சொன்னா நீங்க அதை தொடர்றதுக்கு முன்னால ஏன் உரல்ல ஒரு உணர்ச்சியுமே இல்லாம இருக்கு? தொடர்றதுக்கு முன்னாடி வந்து சுடுற இடம், அந்த இடத்துக்கு நம்ம போகல, சுடுறக்கூடிய இடத்துக்கு போய் தொடல, ஆதாரமா உள்ள ஒண்ணு இருக்கு. அந்த ரெண்டையும் காட்டக்கூடிய ஒரு ஆதார தன்மை ஒண்ணு இருக்கு.
அதுதான் உண்மையிலே விரலினுடைய தன்மை அதுதான். ஆனா அது வந்து தன்னை காட்டிக்கிடவே காட்டிக்கிடாது. அதே மாதிரிதான் நினைச்சேன்னா நான்கிறது வந்து எப்பவும் நம்மகிட்ட இருக்கு, அதுதான் உண்மையான நம்முடைய கான்சியஸ்னஸ் தான் உண்மையான நான் அது. ஆனா அது தன்னை காட்டிக்கிடவே காட்டிக்கிடாது. அது எப்போ அது காட்டிக்கிடுதுன்னு சொன்னா அது தாட் ஃபார்ம்ல வரும்போதுதான் அது காட்டிக்கிடுது அது. அதனால நமக்கு வந்து வெளியே தெரியறதுலாம் தாட் மூலமா தான் வெளியே தெரியுது அது. ஆனா அது வந்து அது ஒரு பகுதியும் அந்த உணர்வுல வந்து தாட் வரலாம், இன்பம் வரலாம், துன்பம் வரலாம், மகிழ்ச்சி வரலாம், பயம் வரலாம், கோபம் வரலாம், எல்லாமே அந்த நான் தான். அது எப்படி நம்ம ஒரு ஒரு உணர்ச்சி வந்து எப்படி குளிராகவும் வெப்பமாகவும் மாறுதோ அதே மாதிரி நம்முடைய கான்சியஸ்னஸ் வந்து எந்த எல்லா விதமான உணர்ச்சியாகவும் மாறி நம்மளை வெளிக்காட்டிக்கிடுது. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான வெளிப்பாடு தான் அது. அதனால நமக்கு வந்து என்னன்னா அதனால அந்த நான்கு உண்மையான தன்மையில வந்து நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. அது எப்பவும் உண்மையான தன்மையை விட்டு நம்ம எங்கேயோ வெளியே இருக்கிறோம், உண்மையான தன்மையில தானே எப்பவும் இருக்கோம். அதனால அதை விட்டு வெளியே போகணும், அதுக்குள்ள போகணுங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. எதுன்னு சொல்லி சொன்னா அதுல ஏற்படக்கூடிய நிழல்ல நம்ம மாட்டிடக்கூடாது. சரிங்கய்யா, அந்த நிழல் தான் நமக்கு அந்த நான்கிற ஒரு நிழல் வருது. ஒரு எனக்கு இந்த அனுபவம் வருது, எனக்கு இந்த அனுபவம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாமே நிழல்கள்ல தான் வருது. அந்த நிழல்களுக்கு நீங்க வந்து இந்த நிழல் வேணும், அந்த நிழல் வேண்டாம்னு சொல்லி நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதனால நிழலை நீங்க ஒன்னா அதை அப்புறப்படுத்தணும்னு கூட நினைக்க வேண்டாம். உதாரணமா ஒரு ஒரு சேர் இருக்குன்னு வச்சுடுங்களேன், அந்த சேர்ல உள்ள நிழல் கீழே விழுந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த சேர் அப்படியே இருக்கட்டும், அந்த சேர்ல உள்ள நிழலை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன நினைப்பீங்க, என்ன நான் கேக்குறவனுக்கு பைத்தியமானு நினைப்பீங்க? அது எப்படி அது அந்த நிழல்னால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால அதே மாதிரி அது எடுத்தாலும் ஒண்ணுதான், எடுக்காம இருந்தாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி வந்து நம்மளுடைய மனோரீதியான அம்சங்கள் எல்லாமே கனவா எடுத்துக்கிடுங்க. அதை வந்து நீங்க சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரி பண்ணாம இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா அதுக்கு நீங்க அது கனவுன்னு நீங்க எடுத்தா தான் அதுக்கு நம்ம ஒரு முழு சுதந்திரம் கொடுக்க முடியும். ஓ, இப்ப நான் இப்ப இந்த இப்ப நடக்கிறதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு நினைச்சு, அதாவது மனோரீதியான அம்சங்கள் மட்டும் கனவா எடுத்துக்கணும். கனவா எடுத்து, ஆமா ஆமா, அதுல வந்து நீங்க சரி பண்றதுக்கு நினைச்சு ஒண்ணுமே கிடையாது. நீங்க சரி பண்ணணும்னு நினைக்க நினைக்கதான் அதுல பிரச்சனையே வருது. நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து முக்கியமே இல்லை. இப்ப நீங்க நிழல் இருந்தா என்ன போனா என்ன, அதனால என்ன இருக்கு? நிழலை மட்டும் சொல்லிச்சுன்னா நீங்க சேரை விட்டுட்டு நிழலை மட்டும் எடுத்து போற நமக்கு அதுதான் அது. சரிங்க, நன்றிங்க. சரி 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 சரி. இப்ப எங்க